சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி, மூக்கடைப்பு எது இருந்தாலுமே நாங்கள் முதல்ல ஆவி தான் பிடிப்போம். இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அது இது தைலம் இலை, தைல மரத்தோட இலை எடுத்துக்கோங்க. அடுத்து நொணா மரத்தோட இலை, இந்த மாதிரி இலைகள் இருக்கும். அதில் சின்ன சின்னதாக காய்கள்லாம் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இந்த இலை. இந்த இலையை கொஞ்சம் எடுத்துக்கணும். அடுத்து நொச்சி இலை. நொச்சி இலை பார்த்தீங்கன்னா கொசு விரட்டியாகவும் நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த இலை இந்த மாதிரி அஞ்சு இலை ஒரு காம்பில் இருக்கும். இந்த இலையும் எடுத்துக்கணும். இந்த மூணு இலையையும் நம்ம வச்சு ஆவி பிடிக்கிற சட்டி தயார் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சட்டியில் இந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு அப்படியே குச்சியோடு சேர்த்து உள்ளே அழுத்தி விடுங்க. இப்போ வந்து தைலம் இலை போட்டாச்சு, அடுத்து நொச்சி இலை போடுறாங்க. அடுத்ததான் நொணா இலை, இது கூட வேப்பிலையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் தண்ணியில் முழுகிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுருங்க, உள்ளே போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த வேப்ப இலையை போட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு எலுமிச்சை தோலை அதுக்குள்ளவே போட்டுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி செங்கலை வந்து 2-3 உடச்சிக்கணும். அதையும் அடுப்பில் போட்டு சுட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆவி பிடிக்கிற சட்டி தயாராகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் எடுத்து வைக்கணும்னா 2 பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு துண்டு. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி பக்கத்துலேயே வச்சுக்கணும். மஞ்சள் பொடியை ஆவி பிடிக்கும்போது சேர்த்துக்கணும். இந்த மாதிரி போர்வையை போற்றி ஆவி பிடிக்கணும். நல்லா மூச்சை இழுத்து விடணும். மூக்கால் மூச்சை இழுத்து வாயால் விடணும், வாயால் இழுத்து மூக்கால் விடணும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 2 காதுகள்லேயும் ஆவி படுற மாதிரி தலையை திருப்பி காமிக்கணும். மூச்சை நல்லா இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி அப்புறம் பொறுமையாக வெளியே விடணும். ஆவி வர்றது பத்தலை அப்படின்ற போது அடுப்பில் சுட வச்சுருக்க செங்கல் எடுத்துகிட்டு வந்து இந்த சட்டியில் போட்டு அழுத்தி விடணும். இப்போது ஆவி அதிகமாக வர ஆரம்பிக்கும், திரும்பவும் போர்வையை போற்றி ஆவி பிடிக்கணும். இது ஒரு எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஆவி பிடிக்கலாம். குறைஞ்சது 5 நிமிஷமாவது நீங்கள் ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறதுனால உடம்புல இருக்க கழிவுலாம் வேர்வை மூலமா வெளியே வந்துடும், சளியும் மூக்கு வழியாக வெளியே வந்துடும். இதனால் உங்கள் உடம்பே ரொம்ப லேசான மாதிரி இருக்கும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆவி பிடிச்சதுக்கப்புறம் உடலில் இருக்க வேர்வையை துண்டு மூலமாக வேகமாக ஒத்தி எடுத்துடணும், அழுத்தி தேய்க்கக்கூடாது. இது மாதிரி வேகமாக ஒத்தி எடுத்துருங்க. அப்புறமா ஃபேன் காற்றுல உணர்த்திக்கோங்க. ஆவி பிடிச்சதுக்கப்புறம் உடனே குளிக்கக்கூடாது, மறுநாள் தான் குளிக்கணும். அதுவும் எப்படின்னா நம்ம ஆவி பிடிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அடுத்த நாள் ஊற்றி குளிச்சிடணும்.